உன்ன வரப்புல தான் வேலை பார்த்து சொன்ன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் வரப்புல வேலை பாரு, நான் ஜாகிங் போயிட்டு வரேன். இந்திய பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை பார்த்த எனக்கு இந்த வரப்பு பிரச்சனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஓ மை காட், இன் 1984 ஒரு இனிய மாலை வேளையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர். நான் என்ன பண்ணேன், கேப்டன்கிட்ட அனுமதி வாங்காமல் அப்படியே ஃப்ளைட்டை தின் போயிட்டேன்டா. குண்டு போட்டுக்கிட்டே இருந்தேன்டா, ரெட் லைட் என்ஜினே இருந்ததுடா. ரெட் லைட்டா? பெட்ரோல் இல்லைடா. அப்புறம் சித்தப்பு, அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, அப்படியே அங்கேயே நிறுத்திட்டேன்டா. என்னை சுத்தி மிலிட்ரி ஆளுங்கடா, எல்லாருக்கிட்டும் கண்ணு இருந்ததுடா. சித்தப்ப கண்ணு இல்லடா. அப்புறம் சித்தப்பு பார்த்தேன், லெஃப்ட்ல ஒரு 40 பேர், ரைட்ல ஒரு 40 பேர், முன்னாடி ஒரு 40 பேர், பின்னாடி ஒரு 40 பேர், அப்படியே அடிச்சு போட்டு அப்படியே ஃப்ளைட்டை தள்ளி போய் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்டா. 100 ரூபாய்க்கு பெட்ரோலா? அந்த காலத்தில் அதிகண்டா. ஃப்ளைட் எத்தனை இந்தியா வந்துட்டேன்டா. யோ பிள்ளைங்க நம்புற மாதிரி கதையை சொல்லு, ஃபர்ஸ்ட் இந்த வரப்பு பிரச்சனையை முடிச்சு விடு. யோ மிலிட்ரி, இந்தியா பாகிஸ்தான் சண்டை அப்புறம் விடு, முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிச்சு விடு. இனிமேல் இந்த வரப்புக்கு இந்த பக்கம் வரதெல்லாம் உனக்கு சொந்தம், சரியா? இப்போதைக்கு லட்சுமி அவங்க கிட்ட கொடு. வாக்கு மாற மாட்டல மிலிட்ரி. இந்த மித்ரனோட வாக்கம் தேசத்தோட வாக்கம் ஒண்ணுடா. உன் வாக்கை நம்பி இந்த மாட்டை தரேன். தா அடியாத்தி அம்மா. ஐயோ என்னங்க, சித்தப்ப மிலிட்ரி டைனிங் குடு சொன்னா எல்லி ப்ரூன் டைனிங் குடுத்துருக்கியா? டேய், இன் 1981 பாகிஸ்தான் பார்டர்ல 60 அடி கம்பத்து மேல நிக்க வச்சிருவாங்க. பாகிஸ்தான்காரன் போற குண்ட அப்படியே கேட்ச் பிடிச்சு ரிட்டர்ன் அவன் மேலே போடுவோம்டா. டே சவுந்தர வாடாங்க, வாடா இங்க வாடா. டேய் என்னடா துணி துவச்சிருக்க, அழுக்கே போல. நீ என்ன பண்ணு, ஆனமலக்கு முத்து ஸ்டோருக்கு போயிட்டு 555 சிகரெட்டு வாங்கினேன், 5 நிமிஷத்துல இங்க வர. 5 நிமிஷத்துலயா? அது 1.5 கிலோமீட்டர் இருக்கு. டே நான் கார்கில் போர் போலன்னு வச்சுக்கா, இந்தியாவுக்காக ஓடிய தங்க பதக்கம் வாங்கி கொடுத்துருப்பேன். பைக்கில் போயிட்டா? என்னது பைக்கில் போயிட்டா? யோ செவிடிச்சதுப்பா, பைக்கில் போயிட்டா? கார்கில் போற குண்டே என் காதில் கேக்குண்டா. கார்கில் போற குண்டு சவுண்டு ஒண்ணு கேக்குமா? இப்ப நான் போடுற உனக்கு குண்டு இல்ல அப்படி. என்ன மேஜர் சார், பசங்களுக்கெல்லாம் பயங்கரமாக ட்ரைனிங் கொடுக்குறீங்களாட்ருக்கு. என்ன முருகா சார், மிலிட்ரி ஹோட்டலில் வேலை செய்யறது கூட லேக் கிடையாது. என்ன மேஜர் சார், கணேசனுக்கு மாமூல் கொடுத்து கட்டு வழியாகலை, அவனை போட்டு தள்ளுறேன்னு காசு வாங்கினீங்க, எப்போ வேம்பு பிடிச்சி தருவீங்க? முருகேசா, இந்த ஏரியாவிலே நான் தான் பெரிய டான். இந்த சமயத்தில் அவனை நான் போட்டேன்னு வச்சுக்கோ, நான் தான் போட்டேன்னு ஊருக்கே தெரிஞ்சிடும். அதனால் நல்ல சமயம் பார்த்து நானே அவனை போடுறேன். 1985 இந்தியா கேம்ப்ல வந்து நான் இல்லாத நேரம் பார்த்து தீவிரவாதிங்க வந்து கேப்டனை கடத்திட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், தனி ஒரு ஆளா போய் பாகிஸ்தான்ல இருந்து கேப்டனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் மேஜர்னு பட்டத்தை கொடுத்தாங்க. யோ மிலிட்ரி, என்ன உன் பாட்டுக்கு அடிச்சு ஊத்திட்டு இருக்க, யாருன்னு தெரியும்ல? அண்ணன் சொன்னா தொலைச்சிரு, வந்தொழைச்சு பாத்து இருந்துக்க சரியா?
என்ன மேஜர் சார், கணேசோட தம்பிக்கே இப்படி பயப்படுறீங்க, எப்போ கணேசனை போட்டு தள்ள போறீங்க? இதெல்லாம் ராணுவ ரகசியம், இது பேர் தான் பதுங்கி பாயிர வித்தை. நீ விடு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வரட்டா. இவன் எல்லாம் என்ன பண்ண போறானோ, போட்டு தள்ள போறானோ தெரியல. மேஜர் சார், மேஜர் சார், வா முருகா சார், வா உட்கார் முருகா சார். என்ன மேஜர் சார், பேப்பரை தலைகீழா வச்சு புரட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க? நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிங்களா முருகா சார்? இதெல்லாம் ஒரு பயிற்சி. நான் ராணுவத்தில் இருக்கும்போது எதிரிங்க எங்களை வந்து கடத்திட்டு போய் தலைகீழ தொங்க வச்சு அடிப்பாங்க. அப்போ நாங்கள் எதிரிங்களை வந்து படித்து தெரிஞ்சுக்கணுமா? அதனால் வந்த பழக்கம் தான் இது. இதெல்லாம் ராணுவ ரகசியம் முருகா சார். என் கொண்டாட்டியோட அக்கா மகன் ஆர்மியிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி பக்கத்து ஒரு ஸ்டேஷனில் எஸ்ஐயா இருக்கிறான். அவங்கிட்ட உங்களை பற்றி புகழ்ந்து சொன்னேன். அவன் உடனே உங்களை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றான். வாங்க மேஜர் சார். ஐயோ, யாராக இருக்கும் முருகேசா? ஒரு பெருமை தான் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வரல. என்ன மேஜர் சார், கார்கில் போரில் அவனோட உசுரை ரெண்டு தாட்டி காப்பாத்துட்டீங்களாமா? என்னது, அவன் உசுரை நான் ரெண்டு தடவை காப்பாத்தினா? அப்போ அவன் முகத்தை நான் கண்டிப்பாக பார்க்கணுமே. வாங்க போவோம். முருகேசா, எனக்கு அர்ஜென்ட் வேலை வந்திருக்கு, அதனால நான் போயிட்டு இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கிட்டுமா? ஐயோ முருகேசா, ராஜா ரிப்போர்ட்டிங் சார். சித்தப்பா, மேஜர் மித்ரன் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க முடியாது. ரெண்டு வாட்டி என்னை காப்பாத்திருக்காரு மேஜர் மித்ரனாலே கார்கிலே நடுங்கும். ரெண்டு பேர் ராணுவ ராசியும் பேச போறீங்க, நடுவில் நான் நினைத்து கேப்பா, நீங்களே பேசுங்கப்பா. என்னடா ராஜா, வரப்பா இருக்கிற வரப்ப கொஞ்சம் குறடா. உண்மையான போலீஸ்ன்னு நானே நம்பிட்டேன்டா. என்ன ராஜா, காரு உடுப்பு என்ன வாடகை ஏற்றுன்னு வந்தியா? அட போங்கண்ண, நீங்கள் பாட்டும் கார்களை கம்பியில் விற்றுட்டு நீங்கள் பாட்டும் சொல்லாமங்களா வந்துட்டீங்க. அங்கே இந்திக்கார பசங்க ஒரு பாஷையும் புரியல, அதனால் நான் பாட்டு கிளம்பி இந்த ஊருக்கு வந்துட்டேன். நான் கம்பளி விற்றேன், நீ டீ விற்றேன், அது சரி, நீ எதுக்கு இங்கே வந்த? பொழப்புக்கு என்ன பண்ணதுன்னு யோசனை பண்ணேன். இந்த ஊரில் வந்து பொழைக்கலான்னு பார்த்தேன். இந்த ஊரில் நீங்கள் இருக்கதா கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஏற்கனவே இந்த ஊரை நான் பட்டா போட்டேன், நீ வந்து கொட்டாயை போடாத. நீ வெளியூரில் போய் கொட்டாயை போடு, நான் இந்த ஊரை பார்த்துக்கிறேன். அண்ணே, வந்ததும் வந்துட்டேன், டீசலுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்கண்ணே, நான் பாட்டு பார்த்துட்டு கிளம்பி போயின்னு இருக்கேண்ணே. ராஜா, நானே காற்றுல வெண்ணையை எடுக்கிறவன், நீ என்கிட்ட கிடையாத. நான் சொன்னேன்னு சொல்லி முருகேசன் கிட்ட வந்து ஒரு 5000 ரூபாய் வாங்கு. 4500 ரூபாய் எனக்கு ஜிபே பண்ணு. 500 ரூபாய் நீ எத்தின்னு போ. ஜிபேவா போட சொல்கிற? உன் மேலால ஜிபி ஏற்றி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணண்டா. காற்றுல வெண்ண எடுப்பாரா அவர்? காற்றுல என்னடா மேஜர் சார், காலேஜில் ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் தான் வந்து அடக்கணும். நான் வந்து என்னடா பண்ண போறேன்? நீ கார்கில் போய் கலந்து வர, இந்த காலேஜ் பிரச்சனை, உங்க கால் தூசி சமம். அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன்டா. மேஜர் சார், நீங்க தான் ரைட்ல 40 பேர், லெஃப்ட்ல 40 பேர், பேக்ல 40 பேர், ஃப்ரண்ட்ல 40 பேர் விட்டு இருக்கீங்களா? வாங்க மேஜர் சார். ஏப்பா, மேஜருக்கு தன்னடக்கம் அதிகம், கோவை சினிமா சங்க சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்புறம் மேஜர், மேஜர், அந்த மணியை நானே அடிச்சுக்கிறேன்.